ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து ரேண்டம் பிளாக். ஒரு 3 டேஸ் ஷூட் பண்ணது, ஒன்றா ஒரே வீடியோவில் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து செம யம்மியான ஒரு ரெசிபியோடு ஸ்டார்ட் ஆகுது. மஷ்ரூமும் பட்டாணியும் வச்சு ஒரு கிரேவி செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த கிரேவி வந்து உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு நாள் டின்னருக்கு நான் சமைச்சது, ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலமான கடாய் வித் கிளாஸ் லிட்டோடு வரும். இப்போ ரீசெண்டாக அதை இண்டஸ் வேலி வெப்சைட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த மாதிரி கிரேவியெல்லாம் பண்ணுறதுக்காகவே நான் வாங்கினது. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வதக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குது. உள்ளே வந்து மேட் ஃபினிஷ் வந்திருக்கும். பெரிய வெங்காயம் 2, ஒரு தக்காளி பழம் வதக்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கிராம்பு பட்டெல்லாம் போட்டிருந்தேன். கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மஷ்ரூமை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணணும். நம்ம குழம்புலலாம் போடுற மாதிரி கட் பண்ணக்கூடாது. இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி, நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது கூட வந்து மல்லித்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு வந்து கேஷ் பிராண்டோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நல்ல கலரும் கொடுக்கும். அப்புறமா கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நமக்கு வந்து அந்த பவுடரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். தண்ணியை சேர்த்து இதை வந்து குக் பண்ண வேண்டியதுதான். 10 நிமிஷத்தில் வந்து இது ரெடி ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா அரைக்கிற ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நல்லா திக்கான கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் கூட கசகசா அரைச்சி சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலாம். நான் இந்த வீடியோவில் தேங்காய் பால் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் லிட் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸில் உங்களுக்கு மஷ்ரூம் குக் ஆகிடும். உப்பு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்க்கலாம். இந்த கடாய் வாங்கினதுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய கிரேவி இதுலேயே தான் செஞ்சிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நிறைய குக்வாஸ் பார்ப்பீங்க. அந்த குக்வாஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மஷ்ரூம் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்தனோடனே உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாவே சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கிரேவியும் திக்னஸ் வரும். ஸோ சுட சுட ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஜீவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஷ்ரூம் பட்டாணி சேர்த்து செய்கிற புலோ, பிரியாணி, கிரேவி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இதே ஸ்டைலில் நீங்கள் மஷ்ரூமுக்கு பதிலாக பன்னீர் வச்சும் செய்யலாம். பன்னீர் மட்டர் கிரேவி செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நான் போஸ்ட் பண்ணுற ரெசிபீஸ் எல்லாம் சிம்பிளாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக வருது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு நீங்கள் கேட்டனால என்னால் முடிஞ்ச சிம்பிள் ரெசிபீஸ் வந்து எல்லா வீடியோலையும் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஜீவனுக்கு அமேசானில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது நேற்று தான் ரிசீவ் பண்ணேன். இந்த வாட்ச் ஆர்டர் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஏற்கனவே நான் அவனுக்கு நாய்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டில் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தேன். 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக அதுதான் கட்டிட்டு போயிட்டு இருந்தான். அதோட ஸ்டாப் வந்து பிஞ்சிருச்சு. அவன்கிட்ட இப்போ வாட்ச் இல்லை. எக்ஸாம் டைமில் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிட்டு போயிட்டு இருந்தான். அப்புறம் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு பிராண்ட், இது எனக்கு ஞாபகம் இல்லை. இது பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களாம். இந்த வாட்ச் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டனால அமேசானில் அவனுக்காக ஆர்டர் போட்டு வாங்கினது. 9th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தான். சரி, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் கண்டிப்பாக லேப்டாப் வாங்கி தரோன்னு சொல்லி நானும் அவரும் அவனுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணது லேப்டாப் தான். லேப்டாப் வந்து இப்போதைக்கு வாங்கலதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். ஸோ இந்த வாட்ச் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஏதேதோ ஃப்ரீ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்ச் வந்து நமக்கு ஃபோன் மாதிரியே ஒர்க் ஆகுது. அதுலேயே பார்த்திங்கன்னா மியூசிக், அப்புறம் வந்து அதாவது அந்த வாட்சை ஃபோன் கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து டயல் பண்ணலாம். அது இல்லாமல் மெசேஜஸ் ஃபோனில் வர்றதை வந்து வாட்சில் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து நாட் அலோட் இன் எக்ஸாம்னு ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவாங்க. அதுக்கு நம்ம நார்மல் வாட்ச் தான் கட்டிட்டு போகணும். இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது மூலமாக ஃபோனை அக்சஸ் பண்ண முடியும், நிறைய ஹூகுலெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் டைமில் மட்டும் இதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்செல்லாம் பிடிக்கிறது இல்லை. கிளாஸில் எல்லாருமே இந்த வாட்ச் தான் வச்சுருக்காங்க அப்படின்றனால அவனுக்கு சரி, அவன் ஆசைப்பட்றான் நல்ல
நல்லா மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்கான், அட்லீஸ்ட் இதையாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கினது. ஸோ இதில் வந்து மெயினாக நான் கட்டியிருக்கிறதும் ஸ்மார்ட் வாட்ச் தான், ஒரு பிங்க் கலர் வாட்ச் பார்த்துருப்பீங்க, அது வந்து போட் அப்படின்ற பிராண்டோடது. இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் அப்படின்றத காட்டும். தூங்கும் போதும் கையில் கட்டிகிட்டே படுத்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் தூங்குகிறோம், நம்மளோட ஹார்ட் பீட் வந்து காட்டும். அப்புறம் வந்துட்டு ஏதாவது நம்ம நோட்ஸ் எழுதி வைக்கலாம், ரிமைண்டர்ஸ் வந்து வைக்கலாம், ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது மிஸ்டு கால் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வாட்சில் பார்க்க முடியும். இப்போ இஃப் சப்போஸ் நான் கிளாஸில் இருக்கேன், ஃபோன் ஹேண்ட்பேக்கில் இருக்குது, சைலண்ட் மோடில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபோன் வந்தது வந்து வாட்ச் காட்டி கொடுத்துரும். இந்த வாட்சில் டயல் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருந்தது, என்னோடய வாட்சில் அந்த மாதிரி இல்லை. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபோன் கூட இது கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நடக்கிறோம், அப்புறம் நம்மளோட ஹார்ட் பீட், எவ்வளோ நேரம் தூங்குகிறோம், அப்புறம் பசங்களுக்குன்னா கேம்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. எனக்கு பெருசாக இதை ஆப்ரேட் பண்ண தெரியல, ஜீவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தேன் அதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. நான் ஜீவனோட வாட்சுக்கான பர்ச்சேஸ் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னோட ஸ்மார்ட் வாட்ச் வந்து போட் பிராண்டு, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு ஏற்கனவே 1 இயர் பிஃபோரே நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டேன். ஆனால் ரீசண்டாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் கட்டியிருக்கிற வாட்ச் நல்லாயிருக்கு அப்படியெல்லாம் கேட்குறனால அதுக்கும் நான் பர்ச்சேஸ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பர்ச்சேஸ் லிங்க்கில் நான் மென்ஷன் பண்ணுற ஜீவன் ஸ்மார்ட் வாட்ச், மை ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு பிரித்து கொடுத்துட்றேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பணியாரம் செஞ்சுருந்தேன். இந்த பணியாரக்கல்லும் நான் இண்டஸ் வேலி வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு சீசனிங் பண்ணி காட்டியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பணியாரம் நான் செஞ்சு காட்டல, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரிப்பீட்டடாக வ்ளாக்ஸில், அது வந்து நீங்கள் அதுக்கப்புறமா பணியாரம் செஞ்சிட்டிங்களா, நல்லா வருதா, உங்களோட ரிவ்யூ பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்ருக்கோம் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இதுக்கு சீசனிங் வந்து பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா அந்த குழியில் போட்டு வதக்கி எடுத்திருந்தேன். அப்படியே வந்து எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை இதில் பணியாரம் செஞ்சுட்டேன், பட் நான் வீடியோ ஷூட் பண்ணாமல் விட்டுட்டேன். நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்குறனால இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக ஒட்டாமல் அப்படியே நான்ஸ்டிக் மாதிரி வந்துச்சு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ரீ சீசன், அது மட்டும் இல்லாமல் அது ஸ்மூத் ஃபினிஷ் ப்ரீமியம் குவாலிட்டி அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில். அந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம எடுக்கும்போது உள்ளே வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரியெல்லாம் இல்லை. அது பழக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை, வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி ஒரு தடவை மட்டும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டைம் பணியாரம் ஊற்றும் போதே இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. ஸோ நீங்கள் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுறதுனால இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கும் நான் பர்ச்சேஸ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஈவினிங் ஒரு 6:30 இருக்கும், என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா எங்கிட்ட வெளியே போகலாம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, கிளம்பு அப்படின்னாரு. அவசரமாக கிளம்பி வெளியே வந்திருக்கேன். நான் வந்து என்ன வாங்க போகிறேன்ற ஐடியாவே இல்லாமல், சரி ஏதோ வாங்குறதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு, அதனால் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஜீவனுக்கு தான் வந்து லேப்டாப் பேசிகிட்ருந்தோம், லேப்டாப் வந்து கண்டிப்பாக அவனுக்கு வாங்கி கொடுத்துர்லாம். லேப்டாப் எதுக்காகனா, இது வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஷோரூம், இங்கே கூடலு கேட் அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம். சரி டிராஃபிக்கில் இந்த ஷோரூம் போய் விசிட் பண்ணி பார்க்கலான்னு போயிருந்தோம். ஆக்சுவலி இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, நாங்கள் நார்மலாக சர்ஜாபுரா ரோட்டில் போகிறத விட இங்கே வந்து புதுசாக நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஜீவனுக்கு அவரும் ஜீவனும் பார்த்திங்கன்னா லேப்டாப் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பட்ஜெட் வந்து 60,000 ரூபா அப்படிலாம் சொன்னாங்க. சரி அவர் தானே வாங்கி கொடுக்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து ஃபோன் எதுக்கும் பாரு, நல்ல மாடல் வந்திருக்கான்னு பாருன்னு சொன்னாருன்ட்டு நான் அது பார்த்துட்டு இருந்தேன். 1 இயர் பிஃபோரே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், விவோ V20 அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிருக்கேன். 3 வருஷமாக நான் வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே ஃபோனில் தான் பண்ணுறேன். பட் அதில் பேட்டரி ப்ராப்ளம் இருந்தது, சார்ஜ் அவ்வளோவா நிற்கலை, அப்பப்போ ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரி வந்துட்டுருந்தது. நானும் 1 இயராக எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அதுலேயே தான் ஷூட் பண்ணிட்ருந்தேன். என்னென்னா கொஞ்சம் ஃபினான்ஸ் வந்து டைட்டாக இருந்தது. இப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஃபோனில் ஷூட் பண்ணுறாங்க, DSLR கேமரா வச்செல்லாம் ஷூட் பண்ணுறாங்க, பட் இந்த கோயம்புத்தூர் புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நிறைய ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருந்தனால நான் ஃபோன் வாங்காமையே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருந்தேன். பட் இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற ஃபோனை வச்சு என்னால் நல்ல கிளாரிட்டியான ஒரு வீடியோவை கொடுக்க முடிஞ்சது. கிளாரிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எடிட்டிங்கில் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் பார்த்துட்டேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லேப்டாப் வாங்கலை,
பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம். எனக்கு வந்து அவர் நல்ல கிளாரிட்டியான ஒரு மொபைல் வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணார். என்னால் நம்பவே முடியல. நாங்கள் அங்கே உட்காந்துட்டு கிஃப்ட்டுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு அங்கே கடையில் இருந்தவங்க இது கிஃப்டாக கொடுங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணுறத நான் வீடியோவாக ஷூட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வெர்டிக்கல் பொசிஷனில் வச்சு என்னை ஷூட் பண்ணிட்டாரு. எனக்கு வந்து நம்பவே முடியல. ஏன்னா ஃபோன் வாங்குகிற ஐடியாவில் அன்றைக்கி நான் போகவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபோன் தேவைப்பட்டுட்டு இருந்தது. ரொம்ப பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 1 hour கூட நிற்கலை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். அடிஷ்னலாக அந்த பவர் பேங்க் வச்சு சார்ஜ் போட்டு நான் வீடியோ வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணிட்டுருந்தேன். ஸோ பட்டிங் யூடியூபர்ஸ், இஃப் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னா ஐஃபோன், அப்புறம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓப்போலாம் ரொம்ப நல்ல கிளாரிட்டி இருக்கும், ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். என்னாலேயே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பட்ஜெட்டில் இருக்குது. விவோவும் காஸ்ட்லி தான். 20,000 ருபீஸில் அதை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி, மொபைல் கிளாரிட்டி. இப்போது யூடியூபர்ஸ்க்கு வந்து முக்கியமே பார்த்திங்கன்னா கேமரா குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஃபோட்டோவும் வீடியோவும் நல்ல ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் விவோ சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த V20 வந்து 3 years எனக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. நான் மறுபடியும் அதுலேயும் பேட்ரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் யூஸ் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். இப்போ ஆனால் வந்து அது பேட்டரி சேஞ்ச் பண்ணுறக்கு ஒரு 2 to 3 days நம்ம ஷோரூம்லேயே கொடுக்கணும். என்னால் அது முடியாதுன்றனால இது வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து சாட்டர்டே அன்னைக்கு தான் என்னால் வந்துட்டு இது ஓப்பன் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிலாம் பார்க்க முடிஞ்சது. இது வந்து செம்ம கிளாரிட்டி. இனி அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸ்லாம் நான் இதில் தான் ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு யூடியூப் ப்ரொஃபஷனுக்கு வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன மாதிரி யூடியூபர்ஸுக்கு தான் புரியும். ஏன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டான சிச்சுவேஷனில் கூட ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கிற மொபைல் வந்து யூடியூபுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் இதை வாங்க வச்சார். அதனால் இந்த மாதிரி சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறதுல அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜீவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு கண்டிப்பாக லேப்டாப் வாங்கலான்ட்ருக்கோம். இப்போ வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவன் ஃபுல்லாக கேம்ஸ் தான் விளையாடுவான். அதனால் இப்போதைக்கு அவனுக்கு லேப்டாப் வாங்கலை. 10th standard ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம், அப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜீவன் இந்த இயர் 10th standard சிபிஎஸ்சி. அவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராக்டிக்கல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லேப்டாப் தேவைப்படுது. என்னோடய லேப்டாப் இல்லைன்னா என் ஹஸ்பண்டோட லேப்டாப் தான் அப்பப்போ யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கான். இப்போதைய சிச்சுவேஷனுக்கு குழந்தைங்களுக்கு வந்து லேப்டாப் இஸ் அ மஸ்ட்ன்ற மாதிரி ஆகிடுச்சு. நான் என்ன மாடல் வாங்குகிறேன், என்ன காஸ்ட் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்பா வந்து சென்ட் பண்ணியிருந்தது. இப்போ ரீசெண்டாக உடுமல்பேட்டில் இருக்க உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அந்த லெவலில் சர்க்குலேட் ஆயிருக்கும் உடுமல்பேட்டில். அங்கே வந்து லாஸ்ட் மந்த் இது பார்த்திங்கன்னா March 21st ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ திருடு போகிறதா பயங்கரமாக நியூஸ் வந்துட்டுருந்துச்சு நியூஸ் பேப்பரில், நியூஸ் சேனல்ஸ்லாம். ஒரே நாளில் பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் 4 வீடு 5 வீட்டில் திருட்டு, கம்ப்ளீட்டாக நகை பணம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறதா கேள்விப்பட்டு போலீஸ்லாம் வந்து மோப்பனையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. பிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. ஏதோ நார்த் இண்டியன்ஸ் தான் வந்து கேங்காக இறங்கி இது பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரையுமே எல்லா மக்களையுமே எச்சரிக்கையாக இருக்க சொல்லி போலீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக இவங்களோட எய்ம் பார்த்திங்கன்னா பூட்டின வீட்டுக்குள்ளே தான் திருடுறாங்க. எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு பயமாக இருந்தது. கையில் வேற பெரிய தடி வச்சுட்டு அந்த ஆள் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. யாராவது தெருவில் வந்து அடிச்சிருவார் போல இருக்குது. ஆக்சுவலாக பணம் காசு எடுத்துகிட்டு போயிட்டால் கூட பரவாயில்லன்ருக்கு. இப்போது உயிருக்கு வந்து ஏதோ ஆபத்தாயிருச்சுனா என்ன பண்ணுறது, பணம் கூட சம்பாதிச்சுக்கலாம். நான் இவங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. எந்த வீட்டில் ஆள் இல்லையோ உடனே உள்ளே போயிடுறாங்க. ஒரே நாளில் ஒரு தெருவில் 4 வீடு 5 வீடு அந்த மாதிரி அட்டாக் பண்ணிவிட்டு நகை பணம் அது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் நகை எவ்வளோ இருந்தாலும் எடுத்துடுறாங்க. ஸோ இப்போதைக்கு உடுமல்பேட்டில் போலீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வீட்டில் நகை பணம் எதுவுமே வைக்காதீங்க, எல்லாமே பேங்க்கில் வைங்க. இந்த மாதிரி வீட்டை பூட்டிட்டு போனீங்கன்னா அடுத்த நாள் கண்டிப்பாக அங்கே வந்து கொள்ளை நடந்துருக்குது. அந்த லெவலில் நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஒரு அவேர்னஸ்க்காக நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே பயமாக இருக்குது. வீட்டில் நகை எதுவும் வச்சுக்காதீங்க. நகை இருந்துச்சுன்னா கொண்டு போய் லாக்கரில் வச்சுருங்க. பணம் மோஸ்ட்லி இப்போது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லாம் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. வீட்டில் பணமே இல்லை, எங்கிட்ட நகையும் இல்லை. நான் எல்லாமே அடமானத்தில் வச்சுட்டேன். பேங்க் லாக்கரில் அங்கே இருக்கீங்க, ஒன்றுமே இல்லை. அதையும் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றக்காக இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்.
இது வந்து ஒரு சிசிடிவி ரெக்கார்டிங். ரைட் சைடு இருக்கிற வீட்டுக்குள்ளே அவர் போய் பார்த்துட்டு ஜன்னல் வழியாக உள்ளே பார்க்குறாரு. ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே போகிறதில்ல. மறுபடியும் ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிற வீட்டுக்குள்ளே போய் அங்கேயும் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாசலுக்கு வரும்போது சிசிடிவியை வந்து பார்க்குறாரு. ஆனால் மாஸ்க் போட்டிருக்காங்க, கண்ணு மட்டும்தான் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ பயமாக இருக்குன்ட்டு சிசிடிவின்னு பார்த்த உடனே அப்படியே அந்த பக்கம் போயிடுறாரு. சான்ஸே இல்லை, கொஞ்சம் உஷாராக இருங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.